என்னை வந்து சிறையில் தள்ளத்துக்கு 90% காரணம் வந்து மதம் தான். சிறைக்கு அனுப்புனது மதம் தான் அப்படின்னு தெரிஞ்சு, அதுவும் கொரோனா காலத்தில், அதுவும் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, ஒரு வாரம் வந்து அந்த கொசுலையும் அந்த எதுவுமே சுகாதாரமற்ற ஒரு சூழலில். ஆனாலும் அதுக்கு நான் ஒரு நன்றி தான் சொல்லுவேன். எனக்கு ஒரு முத்திரையை கொடுத்த இல்லைன்னா அது இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு காட்டினான் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த நாளே நான் வெளியே வந்த பிறகு நம்ம சந்தித்த முதலாளும் மதன் தான். நேராக வீட்டுக்கு வந்தேன். மதன் வந்து ஒரு நம்பிக்கையற்ற மனிதராக தான் பார்க்கப்படுறாரு. நான் தொடர்ச்சியாக பல்வேறு எந்த செய்தி நிறுவனங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் போடுறோம் போயிட்டு வந்தார். நம்பிக்கையற்றுன்னா இப்போ நான் அனுபவித்ததை விட வேறு யாரும் அனுபவிக்க முடியாது இல்லையா? நான் வந்து என்னுடைய சொந்த சகோதரனாக நண்பனாக பார்க்குறேன். அவன் ஒரு வழக்கில் ஒரு கம்மிட் ஆகிட்டு இவனை சிறைக்கு இவனை அப்படி மாட்டலாம், அந்த மாதிரி ஒரு எமோஷன் இவங்ககிட்டருந்து வரும் அப்படின்னு. இந்த முழு ஆடியோவையும் நான் கேட்டேன், என்ன மதன் ஆடியோவி, அதில் அண்ணாமலை அவர்கள் எந்த தவறுமே பண்ணலை. இதில் மதன் மேலே எனக்கு ஒரு தவறும் இருக்குது. அவனுடைய ஆடியோவில் நான் தம்பி சொல்கிறான் அந்த நாய் அப்படின்ட்டு, ஆடியோவில் அண்ணாமலை அவர்கள் மிக சரியாக பேசுகிறார். ஆனால் கடைசியில் அவரு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிடறார். அண்ணாமலை தம்பி எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான் இல்லையா? ஒரு கட்சி தலைவன் அப்படி தான் வெளியிடும். மதன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வீடியோ போட சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கட்சியில் இருந்து தூக்குறாரு, நம்பிக்கை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாரு, எனக்கு வேலை போயிடுச்சு, இருந்த தினமலர் இருந்த வேலையும் போயிடுச்சு. அவன் இந்த மாதிரி நான் வந்து பாப்புலர் ஆவேன், எல்லாரையும் உடைய இமேஜை உடைப்பேன், எல்லாரையும் உடைய இதுவை காட்டுவேன், அதுதான் அதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே ஒரு கலகம் நடக்குது. என்ன இந்த மாதிரி கேரக்டர்லாம் வச்சு அவன் பண்ணது ஒரு முக்கியமான வேலையாக தான் நான் நினைக்கிறேன். அது தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ அது தெரியாது, ஆனால் அதை செய்தது மிக சரியான ஒரு. கருப்பர் கூட்டம் விவகாரத்தில் கொந்தளிச்சவங்க இந்த விவகாரத்தில் கொந்தளிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கலாச்சாரம் எங்கே போச்சு? மாட்டாங்க, அதுதான் பார்ப்பனியம். அதாவது பார்ப்பனியம் என்பது, அதாவது தங்களுக்கு நடந்த ஒரு அவமானத்தையோ தங்களுக்கு நடந்த ஒரு இழிவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். அவங்ககிட்ட இருக்கிற இந்த ஆர்வமும் இந்த இதுவும் தான் நமக்கு. ஆனால் இது இந்த நேரம் வந்து ஒரு ஆபத்தான வேலையை செஞ்சுட்டான்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். என்னுடைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் திரு வேலுப்பிரபாகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று தமிழகத்தில் உருவாச்சு. கடந்த ஒரு 2-3 நாட்களாக இந்த சர்ச்சை குறித்து தான் பல்வேறு விவாதங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த சர்ச்சைக்கு காரணமானவர் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் தான், மிஸ்டர் மதன் தான் காரணம். அவர் வெளியிட்ட வீடியோ, அதன் பின்னர் தமிழக பாஜகவில் ஏற்பட்ட குழப்பம், மதனுடைய நீக்கம், இது எல்லாமே ராகவன் வீடியோ, இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ப்பனை, ஒரு கட்டுமானம் சிதைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு நான் வந்து மதனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? 2000 வருஷமாக இந்த சமூகத்தை பார்ப்பனர்கள் எவ்வளவு பொய் சொல்லி, இந்த செல்ஃபோன் காலத்தில் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் ரொம்ப பிரபலமான பாண்டே மாதிரி ஆட்கள்லாம், நல்லா ரொம்ப அறிவாளின்னு நினச்சேன். ஆனால் வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் இன்னொருத்தரும் விவாதிக்கிறாங்க. 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இதெல்லாம், இந்த ஷா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனு தர்மம்லாம் ரொம்ப ஏதாவது இருக்க வேண்டியது. இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் சொல்லுகிற பார்ப்பனர்கள், அதாவது 2000 வருஷமாக படிப்பாகவும் படிக்கிறதாகவும் வசதியாகவும் இருக்கிறாங்க இந்தியாவில். ஆயிரக்கணக்கான வருஷமாகவே தலைமுறை தலைமுறையாக ஏழைகளாகவே இன்னும் பல கோடி, பல 100 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் 1000கணக்கான வருஷமாக இந்த ஏழைகளை வஞ்சித்து பொய் சொல்லி புரட்டு சொல்லி நேரத்துக்கு ஒரு பொய் சொல்லி என்ன அந்தந்த எவ்வளவு அடிமை, என்ன கீழ்சாதின்னு, அதுவும் என்னென்ன அடிமைகள், அவர்கள் மனிதர்களே கிடையாதுங்கிற ஒரு உணர்ச்சியோடு இவர்கள் திட்டமிட்டு பரப்ப வஞ்சனையால் எதனா உண்மை இருக்குமா, கடவுள் நாள் வரணும் அந்த மாதிரிலாம் பொய் சொன்ன கூட்டம் இன்றைக்கி கூட இந்த செல்ஃபோன் காலகட்டத்தில் கூட அந்த சனாதன தர்மத்தையும் இந்த மூட நம்பிக்கைகளையும் இங்கே வந்து பரப்பணும்னு நினைக்கிற ஒரு பார்ப்பன கூட்டத்தின் ஒரு மிகப்பெரிய தூணாக நான் நினைக்கிறேன். எப்படி பாண்டே ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கிறதோ அது மாதிரி கேடி ராகவன் வீழ்ந்தது ஒரு பார்ப்பனியத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அடியாக தான் நான் நினைக்கிறேன். இந்து மதத்தை, கடவுள்களை இருக்குது, அவங்களுக்கெல்லாம் சக்தி இருக்குது,
நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க. அந்த கடவுள்கள்லாம் வந்து 3000-5000 வருஷமாக நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வர்ற தெய்வங்க. அதுக்குண்டான வேதங்களோடைய முறைப்படி அதெல்லாம் வாழ வைக்கணும், அதெல்லாம் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான் அந்த கேடி ராகவன். அப்படிப்பட்ட ஆள் வந்து பூஜை ரூம்லேயே எதிரில் பெண் கடவுள்களுடைய சிலைகளையும் இதையும் வச்சுக்கிட்டு அவர் அவ்வளவு அநாகரிகமான காரியத்தை பண்ணும்போது நல்லா தெரியுதுல்ல, அவனுக்கே வந்து கடவுள் இல்லாதனால தான் அந்த மாதிரி ஒரு அநாகரிகமான காரியத்தை அவர் செய்கிறார். அப்போ அது மூலமாக நமக்கு அழுத்தி சொல்கிறார், அந்த கடவுளை காப்பாற்றுகிற அந்த உயர்சாதியினுடைய ஒரு பிரதிநிதி நமக்கு தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் இல்லை அப்படிங்கிறது. அப்போ இவர்களுடைய சூழ்ச்சியோட வெளிப்பாடு அது ஒரு காரணமாக, அது ஒரு காரியமாக அந்த வீடியோ இருக்கிறதுனால அதை நான் வரவேற்கிறேங்க. அது எப்படி நீங்கள் சொன்னாலும் அதில் வேறு விமர்சனமே எனக்கு இல்லை. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் இதை வச்சு எதிர்கொள்கிறீங்களா? அப்படி இல்லை, கருத்து அப்படிதான். இத்தனை வருஷம் ஒரு கருத்தியல் இருக்குது, கடவுள் இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது, எதிர் கருத்தியல் இல்லை அப்படின்றது நீங்கள் முன்வைக்கிறீங்க. அது கருத்தியல் சண்டை தான், கருத்தியல் இல்லைங்க, உண்மை. அதாவது சார், கருத்தியல் ரீதியாக சண்டை போடுறீங்க, கருத்தியல் ரீதியாக வீழ்த்த முடியல அப்படின்றதுனால இதை ஒரு வீழ்ச்சி. கருத்தியல் ரீதியாக 2000 வருஷமாக நீங்கள் இல்லை, நான் இல்லை, எல்லாருமே முயற்சி பண்ணிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் மூடர்கள், மடையர்கள். அதனால தான் 2000 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிறான். அப்போ 2000 வருஷமாக அவனுடைய ஒரு அந்த ஒரு இருப்பை நாம் வந்து எப்படியா இருந்தாலும் முயற்சி பண்ணித்தான் அதை தகர்க்கணும். அப்படி தகர்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி என்ன தகர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? தகர்ந்துச்சுன்னா ஒரு ஸ்போக்ஸ்மேன், அதாவது பிராமணியத்துக்கு ஆதரவாக, மனு தர்மத்துக்கு ஆதரவாக அதை தாங்கி பிடிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தாளர் இருந்தால் அதில் அந்த அவர் வீழ்ந்ததில் உங்களை நீங்கள் வரவேற்கிறீங்க அந்த சம்பவத்தை. கண்டிப்பாக கடந்த ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னர் வந்து கருப்பர் கூட்டம் என்ற ஒரு யூடியூப் சேனல் தடை செய்யப்பட்டுச்சு, கந்த சஷ்டி கவசத்தை விமர்சித்தாங்கன்னு சொல்லிட்டு. அது சம்பந்தமாக ஒரு நேர்காணல் நீங்கள் நடத்தி நீங்களும் கைது செய்யப்பட்டீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். என்ன வந்து சிறையில் தள்ளத்துக்கு 90% காரணம் வந்து மதம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்ப்பேன் தெரியுங்களா, எனக்கு தமிழ்னும் ஒன்று, சிங்களனும் ஒன்று, நான் மனிதர்களும் மனிதன். எனக்கு வந்து இப்படி மனிதர்களை பிரித்து பார்க்குற நான் கிஷோர் கே சாமியே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட கிஷோர் கே சாமி சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் நானே வந்து அந்த ஆளை அப்போ சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆளை எவன் இன்னும் அடிக்காமல் இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் நேரில் சந்தித்த பிறகு நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா அவன் ஒரு மனிதன், அவனோட கருத்தில் அவனுக்கு யாரோ மூளைச்சலவு செய்து இப்படி அப்படித்தான். நான் வந்து மதன் ரவிச்சந்திரன் என்னை சிறைக்கு அனுப்புனது மதம் தான் அப்படின்னு தெரிஞ்சு, அதுவும் கொரோனா காலத்தில், அதுவும் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, ஒரு வாரம் வந்து அந்த கொசுலையும் அந்த எதுவுமே சுகாதாரமற்ற ஒரு சூழலில். ஆனாலும் அதுக்கு நான் ஒரு நன்றி தான் சொல்லுவேன். எனக்கு ஒரு முத்திரையை கொடுத்த இல்லைன்னா அது இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு காட்டினான் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த நாளே நான் வெளியே வந்த பிறகு நம்ம சந்தித்த முதலாளும் மதம் தான், நேராக வீட்டுக்கு வந்தா. சிறைக்கு போனதுக்கான காரணம் அவர் தான். என்ன பேசிஸில் அதை சொல்கிறீங்க? அந்த ஜெயலக்ஷ்மின்ற அந்த பார்ட்டி லேடியை விட்டு டி நகரில் முதல்ல எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டது. அதான் அவங்க ரெண்டு பேருக்கும் கான்ட்ராக்ட் சரி, அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டு கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சேன். அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தாரா? இது ஒரு அரசியல்வாதிகள் மாதிரி நினச்சிங்களேன், ஒரு ஆட்சியில் இருக்கிறவன் எதிர்கட்சியில் இருந்து ஜெயிலுக்கு போட்டு அந்த மாதிரி தான் நான். சிறையில் வந்த அப்புறம் என்ன பேசினார் உங்கள்ட்ட? என்ன பேசுனீங்க? ஐயா என்னையா இப்படி ஆயிடுச்சு ஜெயிலில் அந்த மாதிரியான. அதாவது எனக்கு மதன் மேலே எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அதனால தான் என்னை எல்லாருமே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சேனலில் மதனோட உட்காருறீங்க அப்படின்ட்டு எனக்கு பல பேர் கேட்குறாங்க. ஆனாலும் எனக்கு அவன் ஒரு தமிழன், ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு தமிழன். அவன் இவ்வளோ தூரம் ஆர்வமாக ஆர்வக்கோளாராக எப்படின்னா இருக்கட்டும், ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு துடிப்பான ஒருத்தனை எப்போது மாற்ற முடியுமா அப்படின்னு அவங்ககிட்டே சொல்லுவேன். தம்பி நீ ஒரு நாள் கடவுள் இல்லைன்னு ஒன்று நான் சொல்ல வைக்காமல் ஓய மாட்டேன்பா அப்படின்னு. மதன் வந்து நான் சொல்லி தான் நான் வந்து மாற்ற ட்ரை பண்ணேன், அதோட இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த இப்போ கேள்வி என்ன எழுதுனா, மதன் வந்து ஒரு நம்பிக்கையற்ற மனிதராக தான் பார்க்கப்படுறாரு. தொடர்ச்சியாக பல்வேறு
எந்த செய்தி நிறுவனங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டார். நம்பிக்கையற்றுனா இப்போ நான் அனுபவித்ததை விட வேறு யாரும் அனுபவிக்க முடியாது இல்லையா? நான் வந்து என்னுடைய சொந்த சகோதரனாக நண்பனாக பார்க்குறேன், அவன் ஒரு வழக்கில் ஒரு கமிட் ஆகிட்டு என்னை வந்து இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லையா, இவனை சிறைக்கு இவன் அப்படி மாட்டலாம், அந்த மாதிரி ஒரு எமோஷன் இவங்கிட்டிருந்து வரும் அப்படின்னு. அதாவது அதை நீங்கள் வழிமொழிங்க, அது ஆமாம் அப்படி உண்மைதான் அப்படின்னு. நம்பிக்கையற்ற மனிதர், நம்பிக்கையற்ற மனிதன் அதான் நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனும் வளரும் போது என்ன வேறு வேறு ஒரு உணர்ச்சிகளோடு இந்த சமூகம் வந்து ஒரு சரியான சமூகம் இல்லை. எந்த இளைஞனுமே நான் குறை காண்பதில்லை, ஏன்னா உங்களை வழிநடத்துவதற்கோ உங்களை சொல்வதற்கோ இங்கே பல்வேறு திசை திருப்பல் தான் இருக்குதே தவிர, ஒரே ஒரு மகத்தான ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவன் இல்லாத ஒரு சூழலில் இளைஞர்கள் தப்பு தப்பாக வளர்தான் இந்த மாதிரி வளருவான். அவனை நாம் வந்து தான் வகைப்படுத்தும், அவங்ககிட்ட இருக்கிற இந்த ஆர்வமும் இந்த இதுவும் தான் நமக்கு. ஆனால் இது இந்த நேரம் வந்து ஒரு ஆபத்தான வேலையை செஞ்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். அதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது சார். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த வீடியோவை எடுத்து நான் பாஜக தலைவர் அண்ணாமலைகிட்ட காமிச்சேன், சரி நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறாரு, அதன் அடிப்படையில் தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணாரு வீடியோவை, இது ரிலீஸ் பண்ணோன்னா இப்போ சமூக ஊடகங்களில் ஏகோபித்த வரவேற்பு, பாஜக இப்படி நடந்தால் இப்படி தான் ஆக்ஷன் எடுப்பாங்க, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி தப்பு நடந்தால் இப்படி தான் ஆக்ஷன் எடுப்பாங்க, மதன் நல்லா பண்ணிட்டீங்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்தது வீடியோ மதன் விடுறாரு. அடுத்த மதியம் வந்து பாஜக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட அவர் ரெண்டு மூணு வாட்டி காமிச்சார், நான் வீடியோவை கேட்டேன், அவர் என்கிட்ட காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களும் வர பிரச்சனையை அவங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், இதனால் என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த மதனும் அந்த மதனோட கூட இருக்க பொண்ணு ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த முழு ஆடியோவையும் நான் கேட்டேன், என்ன மதன் ஆடியோவையும், அதில் அண்ணாமலை அவர்கள் எந்த தவறுமே பண்ணலை. அதாவது அந்தந்த நேரத்துக்கு எப்படி எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணி பார்க்க முடியுமோ அதை தான் ட்ரை பண்ணுறார். இதில் மதன் மேலே எனக்கு ஒரு தவறும் இருக்குது. அவனுடைய ஆடியோவில் அந்த தம்பி சொல்கிறான் அந்த நாய் அப்படின்றான். இப்போ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் அதில் இன்னும் அவனுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு அந்த மாதிரி விஷயங்களில் தவறுறத நான் ரொம்ப கண்டிக்கிறேன். ஆனால் தவறுன்னு போட்டிருக்கிற முழு அண்ணாமலை ஆடியோவில் அண்ணாமலை அவர்கள் மிக சரியாக பேசுகிறார், மிக ஒரு சரியாக ஒரு தலைவர் எப்படி பேசணும். ஆமாம், அதாவது ஒரு ஒரு நேரத்தில் ஒன்று ஒன்று இவர் கேட்குறாரு, அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் கடைசியில் அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிடறார், அண்ணாமலை தம்பி எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ட்டு, அதனால தான் அவர் போட்டுக்கின்றார். அப்போ அப்புறம் கடைசியில் ஒரு விளக்கமாக அதை வெளியில் இடும்போது அப்படி தான் வெளியிட முடியும் இல்லையா? ஒரு கட்சித் தலைவன் அப்படி தான் வெளியிடும். அப்போ அவரே வெளியிட சொல்லிட்டு அப்போ நீக்கிறது அப்படின்றது சரியா? இவரே தான் வெளியிட சொல்கிறாரு, அப்புறம் திரும்ப கட்சியிலிருந்து நீக்கிறது அப்படின்றது நீக்கிறதும் அது சரியாக தானே வரும். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்து இவ்வளோ தூரம் ஒரு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தவறு தானே. அதான் சார், இப்போ கட்சிக்குள்ள விஷயம் நடக்குதுன்னா தலைமைக்கு அவர் கொண்டு போயிருக்காரு, அப்போ அண்ணாமலை வந்து நான் பேசுகிறேன் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கட்சிக்குள்ள முடிக்கலாம், இல்லை கட்சி ரீதியாக ஒரு ஸ்டெப் எடுத்து அவரை பதவி நீக்கம் செய்யலாம், அதுக்கப்புறம் மறிக்க விடலாம், கேடி ராகவன் மேலே இந்த மாதிரி புகார் எழுதுறது, இது எதையுமே செய்யாமல் மதனை போய் வீடியோ வெளியிட சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இன்னும் பல தலைவர்களோட வீடியோ இருக்குன்னு மதன் சொல்கிறாரு, அதன் அடிப்படையில் இது வந்து உள்நோக்கம் கொண்டதாக இருக்குது, மதனை கட்சியிலேருந்து நீக்கிறேன் அப்படின்றது மதனை இவர் செஞ்ச மாதிரி தானே இருக்குது. ஒரு போலீஸ் இது ரூலு அந்த மாதிரியான ஒரு ரூல் படி பார்த்திங்கன்னா அந்த நம்ம அவர் நீக்கிறதும் சரி, ஏன்னா இவருடைய பாயிண்ட் இவன் வந்து மதன் வந்து ஒரு ஐடியாலஜி மாற்றிட்டே இருந்திருப்பார். என்ன ஐடியாலஜிலாம் இருந்தது இல்லை எனக்கு தெரியல, சொல்கிறேன் அவர்கிட்ட பேசும்போது அந்த அண்ணாமலையோட டிஸ்கஸ் பண்ணதில் ஐடியாலஜி மாற்றிட்டே இருந்திருக்கலாம். அப்போ அவர் ஆஸ் எ ஒரு 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 ஐபிஎஸ் இல்லையா அவர், அப்போ அதில் ஒரு விஷயம் புரிஞ்சிடும், இந்த கேட்டகரி இப்படி தான் இவன் டீல் பண்ணுவான் கடைசிய, அதை விட இது பெட்டர் அப்படின். அதான் சார், அதை பண்ண சொல்லிட்டு அப்புறம் திரும்ப கட்சியிலிருந்து நீக்கிறதுன்றது எப்படி சரி? நீங்கள் போட்டு தான் ஆவீங்க, போட்டால் என்ன ஆகும், அந்த கான்சிக்வன்சஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு அந்த ஆடியோவில் க்ளீனாக சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் சம் டைம் அண்ட் யூ வில் பி இது, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணலாமல் நாளைக்கே போட்டோன்னா அது உடஞ்சிருப்போம், அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தானே சொல்கிறாரு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம போடுறது சரிதான்ற மாதிரி தானே சொல்கிறாரு. அப்படி தானே நீங்கள் ஒருத்தனை ஒரு கன்வின்சிங் போட பண்ண முடியும், அதில் வந்து 100%. அதாவது அவருடைய பார்ட்டை அவர் கரெக்டாக தான் பண்ணிடு. மதன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வீடியோ போட சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு கட்சியிலேருந்து தூக்குறாரு, நம்பிக்கை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாரு, எனக்கு வேலை போயிடுச்சு, இருந்த தினமலில் இருந்த வேலையும் போயிடுச்சு, நம்ப வச்சு கழுத்து எடுத்தார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதுதான் அனுபவம் பற்றாமை. அவன் இந்த மாதிரி நான் வந்து பாப்புலர் ஆவேன், எல்லாரையும் இமேஜை உடைப்பேன், எல்லாரையும் உடைய இதுவை காட்டுவேன், அதுதான் அதுக்குண்டான பலனை வந்து ஒவ்வொரு ஃப்ரீக் தான்,
அதுக்குண்டான ஒருத்தன் அதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே ஒரு கலகம் நடக்குது. என்ன இந்த மாதிரி கேரக்டர்லாம் வச்சு நல்லா, அதுவும் அவன் பண்ணது ஒரு முக்கியமான வேலையாக தான் நான் நினைக்கிறேன். அது தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ அது தெரியாது, ஆனால் அதை செய்தது மிக சரியான ஒரு. அண்ணாமலையும் மதனும் சேர்ந்து கூட செஞ்சுருப்பாங்களோ இது அண்ணாமலை லவ், அவரோட எல்லா ஸ்பீச்சும் ஒரு யதார்த்தமும் புரியுதுங்களா. பாஜகவில் இருந்தால் மட்டும் ஒரு கருப்பன், நம்ம ஒரு திராவிடியன் தான், அப்போ நான் அப்படி தான் அவனை பார்க்கேன். இப்போ திராவிட கட்சியில் ஒரு பிராமணர் இருந்தால் எதிர்ப்பீங்க, பாஜகவில் ஒரு நான் பிராமணர் இருந்தால் ஆதரிப்பீங்க, அப்படி தானே? நேச்சுரலாகவே எனக்கு வந்து ஒரு பிராமண எதிர்ப்பு இருக்குது. இல்லை இல்லை, பிராமண எதிர்ப்பு தான் இருக்குது, பிராமண எதிர்ப்பு. அப்புறம் ஜெனட்டிக்கலாக இந்த லேண்டை பற்றி எனக்கு தெரிஞ்சது, புரியுதுங்களா. அப்போ வந்து இங்கே ஒரு இங்கே லீவ் பண்ணவனோட கலர், அவனோட கேரக்டர், அவன் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து பிறக்கும்போது மறுபடியும் அவனுங்களை நாம் மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு பாசம் வரும். அந்த மாதிரி தான் நான் கருப்பணுங்களை பார்க்கும்போது. அதை கருப்பர் கூட்டம் விவகாரத்தில் கொந்தளிச்சவங்க இந்த விவகாரத்தில் கொந்தளிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கலாச்சாரம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி உங்க பதில் என்ன? இப்போ ஏன் கொந்தளிக்க மாட்டாங்க? மாட்டாங்க, அதுதான் பார்ப்பனியம். அதாவது பார்ப்பனியம் என்பது, அதாவது தங்களுக்கு நடந்த ஒரு அவமானத்தையோ தங்களுக்கு நடந்த ஒரு இழிவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அதுக்கு ஒரு கதை சொல்லுவான், புரியுதுங்களா. இப்போ இதை கூட பாருங்கள், அவ்வளோ தைரியமாக வந்து ராகவன் சொல்லியிருக்காரு, இது உண்மை நிலையை நான் வந்து நீதிமன்றத்தில் சந்திப்பேன். அது நல்ல இதுதானே, தம் மேலே ஒரு அக்யூசேஷன் வந்திருக்கு, அதை நான் நிரூபி பண்ணுறாரு, அது போல்டான அப்ரோச் தானே சார். குற்றச்சாட்டு யாரும் வேணா வைக்கலாம், அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பில் அவர் தானே இருக்காரு, அது ஒரு நேர்மையான ஒரு இது தானே. அதுதான் அவர் தான் நிரூபிச்சுக்கு போகிறாரா என்னன்னு தெரியல. இல்லை சொல்ல வரேன், அப்படி தான் இருக்குது, நான் இல்லைன்றதை நிரூபிப்பேன்ட்டு தானே அவர் சொல்லுவார். பாஜக தொண்டர்கள் வந்து கடுமையாக விமர்சித்தாங்க, லைக் ஐ மீன் ராகவன் வந்து ராகவனுடைய வீடியோ ரிலீஸ் ஆகுது, அண்ணாமலை ஆக்ஷன் எடுக்கிறாரு, வரவேற்றாங்க தொடர்ச்சியாக. அதுக்கப்புறம் மதன் வந்து கொஞ்சம் கார்னர் செய்யப்பட்டார். அடுத்து வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள சில இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மதன் மேலே சில அக்யூசேஷன்ஸ் வந்தது. அடுத்த நாள் அண்ணாமலை ஆடியோ போட்ட உடனே மதனை எல்லாருமே டார்கெட் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மதன் என்னென்ன பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியும், உங்களை உனக்கு ஏன் இந்த வேலை, ஏன் இப்படி பண்ணுற, நீ உள்ளே வரும்போதே தெரியும், நீ ஒரு கைக்குழியாக தான் இருப்ப, பெரியாருடைய கைக்குழியாக இருப்ப, இல்லை கம்யூனிஸ்டாக இருப்ப, நக்சலைட்டாக இருப்ப, நீ உள்ளே வந்தப்போ எங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்ற மாதிரி இப்போ மதனை டார்கெட் பண்ணுறாங்க. எல்லா சப்போர்ட்டும் அண்ணாமலைக்கு போயிடுது, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ அண்ணாமலை வந்து வந்து இதுக்கு வந்து முழு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன், புரியுதுங்களா. இது ஒன்ஸு அப்படியே விட்டு அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். அது இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இழுத்துன்னு போனால் அது மர்டரில் கூட போய் முடியலாம், புரிஞ்சுங்க. அதாவது இன்னும் ஒரு மாதம் அது அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்தால் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் கூட இதில் நடக்கும், நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வு தான். அதான் இது தானே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது பாஜக தான் காரணம், இல்லை பாஜக எங்களை காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அறிக்கையில் அண்ணாமலை கிளீனாக சொல்லிட்டாரு, நாங்கள் தன்னுடைய செயலுக்கு தான் தான் பதில் வேண்டும். அவங்களுடைய அப்போ அவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை தான் அவங்க வெளிப்பட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது மதனுக்கு தெரியுது. அதனால தான் அந்த அவன் வந்து அந்த உயிர் பயம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால் அது ஒரு எப்போவுமே நான் சொல்கிறேன்னா, எதுக்கு துணிஞ்சாலும் அதற்குண்டான தண்டனையே நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டியது இருக்கு. அப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய இன்சைட்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, மற்றொரு நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரன்சை யூடியூப் சேனல் மற்றும் இணையதளத்தில் மாத சந்தா, ஆண்டு சந்தா, ஒருமுறை சந்தா என நீங்கள் எங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடிய உதவி சுதந்திர ஊடகத்தை வலுப்படுத்தும். மக்களுக்கான இந்த ஊடகம் வலுப்பெறும் போது ஜனநாயகமும் வலுப்பெறும். ஜனநாயகம் வலுப்பெறும் பொழுது மக்களின் வாழ்நிலையில் ஏற்றம் வரும், மாற்றம் வரும்.